Cosmos is a completed picture that is reflected in a mirror. Vishwam darpana drishyamana nagari tulyam nijandarkatam. Pashyannatmani mayaya bahihi udbhutam yata nidraya. Yat sakshat kurute prabodha samaye swatmanameva advayam. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இது இப்படியே நாம இந்த பாட்டு அப்படியே இந்த பாட்டு நான் சொன்ன சமஸ்கிருத சொல்லும் நாம் உலகம் காண்டலால் நானாமாம் சக்தியுள்ள இந்த சக்திக்கெல்லாம் ஆதார சக்தி இருப்பு சக்தி தோன்றி மறையா சக்தி ஆழ்ந்த உறக்கம் நாம உருவம் கொண்ட இந்த அதில் இங்கே ஃபஸ்ட்டு பிடிக்கிறது நீங்கள் உடம்பை நினச்சிக்கணுன்னா கூட என்ன கால் என்னவோ ரன்னிங்க்கு சரியாகவே வரலையே ஜாகிங்கில் யோசனை வரும்பொழுது தடங்கள் வருதா இல்லையா ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் வேணால் பாருங்களேன் எந்த ஒரு செயலில் உடம்பு இயக்கம் போயிட்டு இருக்கும்போதும் யோசனை டீப் ஆகிடுதுன்னு அங்கே நின்றுவோம் நின்று யோசிக்கும் நான் அங்கே சிக்கக்கூடாது உள்ள முதிக்க விதிக்க விதிக்க வந்து உடம்பாக உதிச்சாலும் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு தாட்டாக வந்ததுன்னா கூட ஓகே ஓடு ஓடு அது மட்டும் ஓடு உள்ளே ஒத்தனும் உண்மை இல்லை உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் எங்கே கண்டார் ஆழ்ந்த உறக்கமாக கண்டார் திருமூலர் பகவான் அதுதான் சொல்கிறார் நாம ஒரு சித்திரமும் பார்ப்பவனும் செயற்படமும் ஆறொளி ஆறொளின்னா எல்லாத்தையும் சதாக இருப்பு மயமாக ஒரு ஒளி எண்ணெய் இருந்தாலும் சரி எண்ணெய் இல்லைனாலும் சரி அந்த ஒளி நீங்கிறது இல்லை அந்த ஒளிக்கு போகணுன்னா நீங்கள் உடம்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்வையால் பார்க்கணும் கை கால நானும் சொல்லாமல் கை கால ஏக்கு நீங்கள் சும்மா இருளில் உட்காரும் பொழுது கூட இப்போ அவர் தானே அதுதானே கேட்குறாரு சும்மா இருளில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்னவோ வேலை இருக்குது அதுக்கு உண்டான தாட் பேட்டர்ன்ஸை நான் போடலைன்னா இந்த வேலைகளை யார் முடிப்பார் நீங்கள் வந்து அதில் கூட சும்மா இருன்னு சொல்கிறீங்களே அறியாமையினுடைய வேலையாக தானே அது இருக்கும் உங்களை நீங்கள் உணராத பொழுது இது வந்து தன்னை விசாரிக்கும் உள் பார்வை அந்த பார்வையில் அந்த பார்வை வந்து என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு கர்த்தா யாருன்றதையே பார்க்குறோம் ஒரு செயலை வந்து இன்றைக்கி போய் நான் முடிக்கணும்னு அதை வச்சுக்கிட்டு அந்த முடிக்கிற வேலையில் காத்தால் சும்மா இரு பண்ணுறதையும் ஒரு வேலையாக மாற்றினதுனால தான் இது வருது பிரச்சனை நீங்கள் வந்து கேப் இல்லாமல் உள்ள எல்லாத்துலேயுமே அது சும்மா இருவும் பண்ணுங்க ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படை சாதகம் வந்து பற்றற பற்றல் அட்டாச்சு நீ டிட்டாச்சு வேன்னு போட்டிருக்கேன் அட்டாச் செய் உடம்போட இரு ஆனால் உடம்பாக இருக்க ஓடும் பொழுது உடம்பு ஓடுகிறது நான் கசைவே இல்லை அது டிட்டாச்மெண்ட் இன்னும் டிட்டாச்சுடுவே உடம்பு ஓடுகிறது கால் உடம்பை தூக்கி கொண்டு ஓடுகிறது பகுத்து பாறேன் பார்வையில் பாறேன் ஓடும் பொழுது வேகமாக தாட்ஸ் வந்து என்ன ஏன் ஓடுனா தாட்ஸும் ஓடணுமா உள்ள ஓடுதுன்றது தாட்ஸாக ஓடுது அது வேற ஃப்ரீக்குவன்சி பாலை தான் காய்ச்சறோம் உங்களையவா சுட வச்சுட்டு இருக்கீங்க பால் பொங்கினா நீங்கள் போகணுமா என்ன தராதரம் இல்லாமல் உடல் பற்று மூலமாக நாம ரூப பிரபஞ்சத்திலையும் நம்ம பற்று வைக்கணும் ஆனால் எல்லாமே முடித்து வைக்கப்பட்ட காட்சிகள் செய்பவன் நான் எல்லாம் இந்த அறியாமையை தான் அவன் ஓயாமல் ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனே இல்லை என்பதை நாம் தோண்டி எடுத்து கொண்டிருக்கின்றோம் எப்படி ஒரு சைடு விவேக பார்வை உடம்பு இயங்கணும்பா ரத்தம் சுற்றிக்கிட்டு இருக்கு மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு நீ நல்லா உடம்பை வச்சுக்கோ ஜாகிங் போ எக்ஸசைஸ் பண்ணு பிராணாயமா பண்ணு ஜிம்முக்கு போ ஷெட்டில் காக்காடு எல்லாம் கிரிக்கெட் எல்லாம் பண்ணுப்பா சைக்கிள் ஓட்டு எல்லாம் பண்ணுப்பா செய்யும் உடம்பு நீ அல்லவே அல்ல அது ஆணாக இருக்கட்டும் ஆணோட கூட சேராத ஆணோட சேராத ஆண் உடம்புன்னு கூட பார்க்காத ஆக்சுவலாக காமத்தை கிடக்கிறதுக்கெல்லாம் இது பெரிய இது ஆண் என்ன நினச்சிப்பான் பெண்ணனோட தான் காமத்தை நினச்சிப்பான் பெண்ணை நினச்சிப்பான் ஆணோட தான் காமத்தை நினச்சி இதெல்லாம் இன்டர்பிரிட் பண்ணுறது யார் அந்த ஃபீலில் அந்த எண்ணத்துலலாம் நீங்கள் கொண்டு வரீங்கல்ல அதனால தான் நானுடைய கரப்ஷன் தானே எல்லா கரப்ஷனும் காமக்ரோதம் லோபம் மோக மத மாச்சரியம் அத்தனையும் உணர்ச்சிகளினுடைய மாடிஃபிகேஷன் எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தானே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அப்டப்டியே அங்கங்கே உடையங்க முதல்ல உடம்பில் ஆரம்பிங்க அதுக்கு தான் மூணு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க எல்லாம் முடித்து வைக்கப்பட்ட படம் அதுதான் இயக்கத்துக்கு ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்தூல தேகத்துலேருந்து ஆரம்பிங்க அதுதான் ஃபஸ்ட்டு சொரூபம் பௌதீக உடலின் பெயரோ வடிவமோ பிராண இயக்கங்களோ உடல் செய்கைகளோ அன்று போருமா நானின் சொரூபம் ஃபஸ்ட்டு நீங்கன்னு அந்த பெயர் கிடையாது அதோடு நீங்கள் அட்டாச் ஆனங்களே மானம் அவமானம் எல்லாம் வந்துடும் மரியாதை அவமரியாதை எல்லா நிகழ்ச்சிகளும் கூட வந்துடும் உடம்போட சேர்ந்தீங்கன்னாலே எல்லா இயக்கங்களும் அதுக்குண்டான உணர்ச்சிகளில் பிராண இயக்கங்களில்
அதாவது நீ நீங்கள் உங்கள் உடம்பாக நானை நினைத்ததனால் எண்ணங்களையெல்லாம் உடம்பு நினைப்பவராக, உடம்பு தான் யோசிப்பவராக, உணர்ச்சிகளெல்லாம் உடம்பு மயமாக தான் அனுபவிப்பவராக உணர்ச்சிகளை, இப்படின்னெல்லாம் அட்டாச் ஆனதுனால டிட்டாச் பண்ணுற ப்ராசஸ் பூரா நம்ம பண்ணுறோம். மூணே ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்தூல பௌதீக தேகம் வந்து அதற்கு இடப்பட்ட பெயரோ அந்த வடிவமோ அந்த உடல் வடிவமோ அந்த பிராண இயக்கமோ அந்த உடல் செய்கைகளோ இல்லவே இல்லை. நீங்கள் நீங்கள் என்ன விதமாக போஸ்டரில் படுக்கிறீங்களோ படுத்தா கூட சொல்கிறேன், நின்றிட சென்றிட நினை விடல் இன்றே அப்படின்ற மாதிரி பகவான் சொல்கிறார் ஒரு பாட்டில். அந்த மாதிரி நீங்கள் வந்து நின்றுந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்துருந்தாலும் சரி, சும்மா இருப்பானாலும் சரி, புஸ்தகம் படிச்சிருந்தாலும் சரி, படிக்கும் அந்த உடம்பு அல்ல. எல்லாம் வந்து இயக்கத்துக்காட்பட்ட அந்த எண்ணங்கள் மூலமாக நீங்கள் படிக்கவில்லை. அந்த மொழி வந்து ஒரு ஊடகம். இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அந்த புஸ்தகத்துலேருந்து அப்படியே உனக்கு அறிவு உள்ளே போகிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிளாட்டிங் மிஷின் மாதிரி அறிதல் தெரிதல் புரிதல் எங்கே நடக்கிறதுன்னு தெரியாது, இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக அஞ்ஞான சக்தியான நானோட எந்த இயக்கங்களுக்கும் இருப்பு இல்லை. அதனால் விஜய்சங்கர் வந்து கவலையே பட வேண்டாம், ஐயோ இதுக்கு நான் தனியாக ரூம் போட்டு கதை டிஸ்க என்னப்பா ரூம் போட்டு திங்க் பண்ணுவீங்களோ இதெல்லாம் அப்படின்னு வடிவேல் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஐயோ இந்த வேலைக்கு நான் ரொம்ப யோசிச்சாகணுமே, என்னை யோசிக்கவே கூடாதுன்றீங்களே, அந்த சமயத்தில் தான் வந்து பண்ணுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாதகத்தை தானை நோக்கி நான் பண்ணுறதாவே நினச்சிக்காது. இப்போ இருக்கிற தானுகுன்னு ஆன்மீகம் ஆன்ம ஞானம் எல்லாத்தையும் தூக்கி அடிங்க, ஒன்றுமே நீங்கள் பண்ணல. பாரபட்சமற்று இப்போ இருக்கிறவரை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நம்ம சொல்கிறத என்ன, 10 வயசு ஆண் குழந்தை பெண் குழந்தையிலேருந்து பண்ணலாம்னு சொல்கிறோம். 10 வயசு ஆண் குழந்தையிலேருந்து பெண் குழந்தை வரைக்கும் என்ன பண்ணலாம், கத்தாலே எழுந்த உடனே இந்த பௌதீக உடலில் எல்லா அசைவுகளும் எல்லா செயல்கள் மேலிட்ட அசைவுகளும் புத்தி மேலிட்ட அசைவுகளும், புத்தி மேலிட்ட அசைவுன்னா என்ன, எதையோ நினச்சி சிந்திச்சு பேசுகிறீங்க, பேசும் அசைவுகளும் நீங்கள் இல்லை, பேச வைக்கப்படுகிறீர்கள், முடித்து வைக்கப்பட்ட சித்திரம், காலம் தேசத்தோட பிரபஞ்சத்தோடு சேர்த்து அந்நியமாக இல்லாமல் அதுக்குள்ளேயே இருக்குது, கண்ணாடிக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பையனுடைய வடிவம் வந்து இந்த கண்ணாடிக்குள்ளே எல்லா நிறைய விதமான வடிவங்கள் இருக்குது, அத்தனையும் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே முடித்து வைக்கப்பட்டது, வெளியில் காரணமே இல்லாமல் அது உள்ள வடிவமாக இருக்குது. அதை போல் ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லாமல் இந்த நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உள்பார்வையை வைக்கிறீங்களோ அதுதான் வந்து, அதாவது பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, பார்த்தல்லையே வந்து சுரூபம் தனியாக பிரியறது, சுரூபம்ன்றது என்ன, அதனுடைய இயக்கமின்மை பார்த்து தனியாக நிற்கிறது, இயக்கமாக இருக்கும் உடம்பு வந்து டிட்டாச் ஆகி விழுறது. பொறுமா கை வேகமாக வாக் பண்ணுவீங்க, அந்த இயக்கத்தில் வந்து நான் ரிலீவ் ஆகிடும், சுரூபம் தனியாக நிற்கும். ஆக்சுவலாக ஃபுல்லி யூ வில் பி எனர்ஜைஸ்ட். ரியல் எக்ஸசைசிங் அதுதான், ரியல் வாக்கிங் அதுதான், ரியல் ஜாகிங் அதுதான். ஸ்விம்மிங்கில் யார் நல்லா ஃப்ளோட் பண்ணுறாங்கன்னு அவன் தானே பெஸ்ட் ஸ்விம்மர். செத்து போன சடலம் தான் பெஸ்ட்டாக ட்ரிஃப்ட் பண்ணும், கரெக்டாக செத்த போடம் தான் மிதக்கும், மேலே வந்துடும், ஏன்னா காற்றுலாம் பூரா அடைச்சிரும், அதுவே ஒரு பலூன் மாதிரி ஆகிடும், ப்ளோட் ஆகிடும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நிரப்பி தண்ணியை வியாபிச்சிடும், தண்ணி மாம்சமாக மாறிடுவான், ப்ளோட் ஆகிடுவான், அதனோட கேஸ் அம்சம்லாம் வச்சு அவனை ஒரு பலூன் மாதிரி ஏக்கி செத்தவனை போனத்தை கொண்டு வந்துடுறது. நான் இல்லாமல் வாழறதுன்றது ஆக்சுவலாக வந்து சாகாமல் சாகும் கலை இதுதான். எண்ணங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, பியூட்டிஃபுல்லாக என்ன இருக்கும், இந்த உலக வாழ்க்கையை கரெக்டாக பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா உலகம்தான் பரம்பொருளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமே தவிர உலகத்தில் உலகமே இல்லை, உன்னுடைய என்னுடைய அவனுடைய நானினுடைய அப்படின்னு எந்த உடலும் கிடையாது, எண்ண ஓட்டங்களும் கிடையாது, புத்தியினுடைய செயல்களும் கிடையாது, உணர்ச்சிகளும் கிடையாது. அதனால் நீங்கள் தனியாகவே கவலைப்பட வேண்டாம். விஜய்சங்கர் உங்களுக்கு சொல்லுவது அதுதான், தைரியமாக இருங்கள். நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து உங்களுக்குள்ளே உடல் அசைவாக இருந்தால் வேகமாக நடக்கிறீங்களா, ஒரு ரூம்லேயும் இன்னொரு ரூமுக்கு போய் ஏதோ திடம் போகிறீங்களா, அதை பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் இல்லை, செய்யும் செயல்கள் எல்லாம் செய்ய வைக்கப்படுகின்றன, செய்பவர்களில் செய்பவன் இல்லை, விஷயங்களில் விஷயம் இல்லை, உலகத்தில் உலகம் இல்லை, அது அச்சலமாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது. இதுதான் வந்து விவேகம் இங்கே செட்டாருது. உடம்பு வேகத்துக்கு நம்ம ஆட்படலை, நான் புரியுதா, உடம்பு வேகமாக ஓடித்துன்னா நான் வேகமாக ஓடி, நான் வேகமாக ஓடின்னு இருக்கேன், கொஞ்சம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதை தான் சொல்லுவார் பகவான், ட்ரெயின் தான் எல்லாத்தையும் சுமந்துன்னு போயிட்டுருக்கேன், ட்ரெயினுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உன் தலைமையில ஏன் அந்த 10 கிலோ மூட்டையை வச்சுன்னு உட்காந்துருக்கேன்,
அது சுமக்கும். ஒன்றை சுமக்கிறது அதையும் சுமக்காதா? சுரூபம் இயக்கமற்றது. இயக்கமற்றது வந்து தனியாக வந்து ஏதாவது நிறுத்தப்பட்ட இயக்கமற்ற தன்மை இல்லை. சுரூபமே அப்படித்தான். ஆழ்ந்த உறக்கம் இயக்கமற்றது, அச்சலமானது. ஆழ்ந்த உறக்கம் எண்ணுவதில்லை, எண்ணங்களை உபயோகிப்பதில்லை. சுகமயமே, அந்த சுகத்தினுடைய ஒரு அம்சத்தை தான் இங்கே எண்ணம் பிடிச்சிக்கிட்டு இதை அடைஞ்சாதான் எனக்கு திருப்தி, இதில் வெற்றி பெற்றால்தான் எனக்கு திருப்தின்னு எல்லாம் இது கிளம்புது, தனி கடை விரிக்குது. உண்மை இல்லைப்பா. அதனால் ஃபஸ்ட்டு லெவலில் உடல் அசைவுகள் அத்தனையிலேருந்தும் சொரூபம், பௌதீக உடலின் பெயரோ வடிவமோ பிராண இயக்கங்களோ உடல் செய்கைகளோ இல்லை. ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு கோஷத்தை டிட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்தது சொரூபம் மனதின் எண்ணங்கள் என்று மௌனமே, சொரூபம் உணர்ச்சி எழுச்சிகள் என்று அச்சலமே ஏக்கமற்றதே. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து சைலன்ஸ் அண்ட் ஸ்டில்னஸ், அதில் உடம்பு இயங்கட்டும். டிஃபால்ட் உங்கள் சொரூபம் என்ன? அது இது கிடையாது, இது என்ன இருக்கட்டும். அங்கே இருந்துட்டு இங்கே பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே இதுவாக இருந்துனீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அது இல்லை, அதை தேடவும் இல்லை, விட்டுருங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இதுவும் இல்லை. ஏன்னா இதில் உண்மையே இல்லை. நீ உடம்பு இல்லை ஃபஸ்ட்டு. நீ உடம்பை வந்து நான் ஓடுகிறேன்னு சொல்லிட்டு உடம்பு ஓடுற மாதிரி, உடம்பில் இருக்கிற எண்ணம் ஓடுற மாதிரியோ, உணர்ச்சி ஓடுற மாதிரியோ நீ நினச்சேன்னா வெயிட்டாக ஓடிக்கிட்டு இருக்க, அனாவசியமாக தூக்கி வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. ட்ரெயினே தூக்கும் உன் சாமான, நீயே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. சரிங்களா?